ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா எடுத்தோன்னே ஒரு ஃப்ரேமை வச்சுக்கிட்டு மூஞ்சியை மறைச்சிட்டு உட்காந்துருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எனக்கு காலையிலே எங்கள் அம்மா வேலை கொடுத்துட்டாங்க, இந்தா உட்காந்து ப்ளவுஸ் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த ப்ளவுஸ் தான் நான் உட்காந்து இப்போ போட்டுட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸ் முடிச்சுட்டா எங்கள் அம்மா என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவே இந்த ப்ளவுஸ் உட்காந்து முடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். டே இன் மை லைஃப் வீடியோங்கிறனால பெருசாக இருக்கும்னு நினைக்காதீங்க, நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் போட்டுறேன் இன்றைக்கி வீடியோ. என்னால் போட முடியல, வீட்டில் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு, வீடு வேலைலாம் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லா கிராஃப்ட் வீடியோவும் ஆரி வீடியோவும் கண்டினியூஸாக போடுவேன். ஸோ எங்கள் அம்மா வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, எல்லோரும் கிளாஸ் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்போ மணி 3 ஆகுது. இப்போ தான் அங்கே போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு வந்துட்டு என்னென்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி இந்த ப்ளவுஸை மட்டும் முடிச்சிடும், உனைய நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. நான் அதனால் காலையிலேருந்து உட்காந்து அந்த ப்ளவுஸை முடிச்சிட்டேன். இப்போ என்னை அம்மா வெளியில் கூட்டிகிட்டு போயே தான் ஆகணும். நைட்டு ஜாலி பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஓகே, நான் இந்த ரூம் எதுக்கு சுற்றி முற்றி காமிச்சிட்டு இருக்கேன்னா, இது ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த ரூம் ரெடி ஆகிட்டு இருக்குது, எனக்காக தான். ஸோ நான் அடுத்த போட போகிற வ்ளாகில் வந்து இது எதுக்காக இந்த ரூம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ரூம் வந்து ரொம்ப கம்மியான வேலை தான் செஞ்சு முடிச்சிருக்கோம். இன்னும் இந்த ரூமில் நிறைய வேலை செய்கிறதுக்கு இருக்குது. இப்போ தான் இந்த ரூமுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இனிமேல் தான் அங்கே வந்து லைட்டு, ப்ளக் பாயிண்ட் எல்லாமே மறுபடியும் வைக்க போகிறோம். நினச்ச மாதிரி எங்கள் அம்மாவை நான் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டேன். எதுக்காக வெளியில் போனோம்னா, பானிபூரி சாப்பிட்றதுக்காக தான் போனோம் நாங்கள். ஸோ அந்த வேலை முடிஞ்சது. காரம் சரியான காரம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு ஒரு ரூம் காட்டியிருந்தேன்ல, அந்த வீடியோ வந்து அது எதுக்கான வீடியோங்கிறத நீங்கள் அடுத்த வ்ளாகில் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை மறக்காமல் தட்டிடுங்க. மெயின் மட்டும் மறந்துட்டேன், எல்லோரும் கண்டிப்பாக வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. ஓகே, பாய்.